நான் உன்னை காப்பாற்றுகிறேன், பயப்படாமல் இரு. தைரியமாக இரு, அது என்னை தான் முதலில் தாக்கும். பயப்படாதே ஆட்டுக்குட்டியே. இன்னொரு ஆட்டுக்குட்டியும் உன்னை விட்டு ஓடி விட்டதா தாவீது? எலியா, நீ பார்த்திருக்க வேண்டும், இந்த சிங்கம் எங்கிருந்தோ வந்தது, ஆனால் நான் அதை தோற்கடித்து விட்டேன். உன் கதையை கேட்பதற்கு எனக்கு நேரமே இல்லை. அப்பா உன்னை அழைக்கிறார். சாமுவேல், பெரிய தீர்க்கதரிசி. நீங்கள் தேடி வந்தவன் நிச்சயம் இவனாக இருக்க முடியாது. இவன் குழந்தை. என் மூத்த மகன் எலியாவை மறுபடியும் பாருங்கள். இல்லை, கர்த்தர் இவனைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தாவீது, நீ ஒரு நாள் இஸ்ரவேலின் ராஜாவாக ஆவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை விசேஷமாக ஆக்கியது எது? நம்ம ஸ்கூல் பேண்டுக்கு நான் தான் கிட்டாரிஸ்டா ஆக போறேன். குவாண்டம் ஆடிஷனுக்கு போகணும், நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? எங்க வேணும்னா நீ நல்லா வாசிச்சிருக்கலாம் குவாண்டம், ஆனா கூட்டத்துக்கு முன்னாடி வாசிக்கிறதுன்றது வேற மாதிரி. மிஸ்டர் ஜான்சன், ஸ்கூல் பேண்ட் கிட்டாரிஸ்டுக்கு முதல்ல வாசிக்க போறது கிரேஸ் குவாண்டம். நல்லா வாசி கிரேஸ், உன்னோட திறமையை எல்லாருக்கும் காட்டு. கம் ஆன் கிரேஸ், நீ என்ன பண்ற? எவ்வளவு நேரமா வாசிச்சிட்டு தானே இருந்த? ஆனா இவ்வளவு பேர் முன்னாடி நான் வாசிச்சதே இல்லையே. நீ வீட்டுக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. கிறிஸ் ஆடிஷன்ல இருந்து பாதிலே வந்துட்டான்.
ஏய் நீ யார் கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொன்னல்ல என்ன நான் கிஸ்மோ கிட்ட மட்டும் தானே சொன்னேன் இவன் ஒரு ரோபோட் இத பெருசா எடுத்துக்க மாட்டான் இப்போ உனக்கு தேவையானது என்கிட்ட இருக்கு கம் ஆன் கிறிஸ் கிஸ்மோ ஸ்ட்ரிங்க சரி பண்ணதுக்கு அப்புறம் நீ திரும்ப உன்னோட ஆடிஷனுக்கு போய் முடிக்க டைம் இருக்கு ஓ கொஞ்சம் சும்மா இருக்கியா ஆடிஷன்ல நான் தான் முதல்ல வாசிக்கணும் நீ தான் சொன்ன அது சரியான ஐடியாவே இல்ல நான் எப்பவும் போலவே வாசிச்சுக்கிறேன் நீ அப்படி சொல்லலனா உனக்கே நல்லா தெரியும். உனக்கு மேடையில வாசிக்கிறதுல கொஞ்சம் பயம் இருக்கு அவ்வளவுதான். இல்ல டாட் சொன்னது சரிதான். நான் தனியா வேணா வாசிக்கலானா எல்லாரும் முன்னாலயும் வாசிக்கிறதுக்கு எனக்கு திறமை போதாது. நான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். சூப்பர் புக். ஓ வேண்டாம். அது வெளிய எடுக்காத. ஏற்கனவே பிரயாணம் பண்ணிட்டு வந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவரிடமிருந்து சிறந்த பரிசுகளை பெற்ற ஒரு வீரனை சந்திக்க நான் உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன். உங்கள் கண்கள் அதை பார்க்கட்டும், உங்கள் காதுகள் கேட்கட்டும். சூப்பர் புக், எங்ககிட்ட இதெல்லாம் இப்ப நேரம் இல்ல. கிஸ், இத பத்தி ஏதாவது தெரிஞ்ச மாதிரி இருக்கா? எனக்கு முன்னாடியே தெரியும். நான் அவனை முன்னாடியே பார்த்திருக்கேன். நான் ஒரு வினோதமான பிராணியை பார்க்கறேன். ஜாக்கிரதை, எச்சரிக்கை. அப்படியே இருக்கட்டும் கிஸ்மோ. இன்ஃபோ ஸ்கேன் பண்ணி நாம எங்க இருக்கோம்னு சொல்ல இல்ல எந்த காலத்துல இருக்கோம்னு சொல்ல. என்னோட ஜியோ சென்சார் படி நாம பெத்லகேமுக்கு வெளியே இருக்கோம். தெற்கு தென்மேற்கு 13 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ரெண்டு படைகளும் தெரியுது. நம்ம சுமார் 3000 வருஷத்துக்கு முன்னால இருக்கோம்னு ஜியோ சென்சார் சொல்லுது. படைகளா? அது ரொம்ப நல்லா இருக்குமே. படைகள் அவ்வளவு ஒண்ணும் நல்லா இருக்காது. அப்படின்னா கரடி நம்மள வந்து தாக்குறது நல்லா இருக்குமா? ஏன் கரடி வந்து நம்மள தாக்கணும்? என்ன கேக்காத, பின்னால இருக்காது கிட்ட கேளு. கரடி! கிஸ்மோ, பாதுகாப்பு கேதது பண்ணு. எனக்கு அம்மா வேணும். நம்மளுடைய பாதுகாப்பு பத்தி அவன் சொன்ன. நீங்கள் எதிர்காலத்தில் கரடிகளிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும். என் சகோதரர்களுக்கு உணவு கொடுக்க செல்கிறேன். வாசிக்க முடியாது, ஆனா நேர யுத்த களத்துக்கு மட்டும் போக முடியுமா? போகட்டும், அதையும் பாப்போம். நீ உன்னுடைய சகோதரர்கள் மாதிரி இதுக்கு முன்னாடி போருக்கெல்லாம் போயிருக்கியா? போர் புரியும் அளவிற்கு நான் பெரியவன் இல்லை என்று என் குடும்பத்தார் நினைக்கிறார்கள். ஆடுகளை மேய்ப்பதற்கு மட்டும் நான் தகுதியானவன் என்கிறார்கள். ஹே கிஸ்மோ, நான் சொல்றது கேளு. நம்ம இங்க இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு போற வழியை கண்டுபிடி. கிறிஸ்டோட பேண்ட் ஆடிஷன் முடியறதுக்கு முன்னாடி அவன் ஸ்கூலுக்கு போய் ஆகணும். சாய், உனக்கு தெரியாதா, சூப்பர் புக் வந்து நம்மள கூட்டிட்டு போற வரைக்கும் இங்க இருந்து நம்மளால போக முடியாது. ஆனா நம்ம முயற்சி பண்ணாத ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? கேஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, நம்ம வேணா ஐன்ஸ்டைனோட ரிலேட்டிவிட்டி தியரிய சோதனை பண்ணி பார்க்கலாம். நிஜமா வா. ஒளியினோட வேகத்தை விட என்னால வேகமா போக முடிஞ்சா நான் சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன். உன் நண்பன் விசித்திரமாக இருக்கிறான். உனக்கு அதை பத்தி இன்னும் முழுசா தெரியல, அதான் இப்படி சொல்ற. இஸ்ரவேலர்களின் கூடாரங்கள் நமக்கு கீழே இருக்கிறது. இவன் தன்னை மறைத்துக் கொள்வானா? நான் மறைச்சிக்க வேண்டிய அவசியமே இல்ல. எப்படி இருக்கிறதா எனக்கு பெருமை. இந்த கவசத்துடன் நீ கீழே சென்றால் உன்னையும் சண்டையிடும்படி வற்புறுத்துவார்கள். சண்டையா? ஏன், நான் பாவம், நான் ஒரு ஆடு மேய்ப்பவன்.
சண்டையா? பயந்தாங்களி. என்ன சத்தாது? கேளுங்கள் கேளுங்கள் இஸ்ரவேலர்களே, உங்களில் சிறந்த வீரனை அனுப்பி வையுங்கள். நேருக்கு நேராக மோதலில் நீங்கள் வென்றுவிட்டால் நாங்களும் எங்கள் தெய்வங்களும் உங்களிடமும் உங்கள் கர்த்தரிடமும் அடிபணிவோம். உன்னை பார்த்தால் வலிமை உள்ளவளாக தெரியவில்லை. என் ஒரு கையாலேயே உன்னை வென்று விடுவேன். என்னுடன் சண்டை போட அழைத்தேன் என நினைத்தீர்களா? நீங்கள் சண்டையிட போவது இந்த கோலியாத்துடன் தான். காத் ஊரின் மிகப்பெரிய வீரன் அவன். என் காலில் விழுந்து பணியுங்கள் இஸ்ரவேலர்களே, உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. உங்கள் தேவனால் கூட உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. என்ன ஆயிற்று? ஏன் அவருடன் யாரும் சண்டையிடவில்லை? நம் கர்த்தரின் சேனையால் ஒரு மனிதனை வெல்ல முடியாதா? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சின்ன தம்பி? எலியாப், உன்னால் ஒன்றுமே இங்கே செய்ய முடியாது. ஒழுங்காக மந்தையை மேய்க்க செல். நான் என்ன செய்தேன்? நான் கேட்டேன், அவ்வளவுதான். இங்கிருந்து போ. சிறுவர்களுக்கு இங்கு இடம் கிடையாது. அவர்கள் ஏன் இங்கிருக்கிறார்கள் என்று சேனைக்கு தெரியாதா? காரணம் இல்லையா? யாரும் இந்த பெலிஸ்தருடன் சண்டையிடவில்லை என்றால் நான் சண்டையிடுகிறேன். என்ன? தாவீதே, இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். எனக்கான சமயம் வந்துவிட்டது. நம்முடைய சேனை ஆற்றல் இழந்து இருக்கிறது. அவர்கள் பலம் மிக்கவனை அனுப்புகிறார்கள். நாம் நம்முடையவர்களை அனுப்புகிறோம். போர்க்களத்தில் ஜெயிப்பவர்கள் போரில் வெற்றி அடைகிறார்கள். இந்த வீரனுடன் சண்டையிட நம்மில் யாரும் தயாராக இல்லையா? ராஜாவே, அந்த பெலிஸ்திய வீரனை எதிர்கொள்வதற்கு இங்கே ஒருவர் வந்திருக்கிறார். அவரே ஒரு வீரர் தான். ஆடுகளின் நடுவே வீரர். தாவீது ஆடு மேய்க்கும் சிறுவன். கேலி பேச்சுக்கு இங்கே இடமில்லை. சிறுவனை அழைத்துச் செல்லுங்கள். ராஜாவே, இந்த பெலிஸ்தீனிடமும் எனக்கு பயம் இல்லை. ஒரு சிறுவனால் என்ன செய்ய முடியும்? என்னுடன் கர்த்தர் இருக்கும் போது என்னால் என்ன செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்கள்? ராஜாவே, கர்த்தர் என்னை கரடிகளிடம் இருந்தும் சிங்கங்களிடமிருந்தும் தப்புவித்தார். அவற்றை வெற்றி கொள்ள எனக்கு பலத்தை கொடுத்தார். கர்த்தர் இந்த பெலஸ்தீனை வெல்லவும் இப்பொழுது எனக்கு பலம் கொடுப்பார். நீ தனியாக நிற்பாயா? இல்லை, கர்த்தர் என்னுடன் இருக்கிறார். நீ விரும்புகிறபடியே ஆகட்டும். போதும், நான் சொன்னபடி நடக்கட்டும். நாளை நீ கோலியாத்தை யுத்த களத்தில் சந்திப்பாய். தாவீது, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. நீ வாசிப்பாயா? வாசிச்சிட்டு இருந்தேன். ஏன் நிறுத்திவிட்டாய்? யாருக்கும் நான் வாசிக்கிற விதம் பிடிக்கல. நீ எதற்காக வாசிக்கிறாய்? மற்றவர்களுக்காகவா? நான் இந்த திறனை எனக்கு கொடுத்தவருக்காக வாசிக்கிறேன். நான் கர்த்தருக்காக வாசிக்கிறேன். இப்ப என்னுடைய கிட்டார் இருந்தா நல்லா இருந்திருக்கும். நன்றி கேஸ்.
இருந்துச்சுல, உன்னுடைய வாசிப்பு கர்த்தரை தொட்டது போல் இருந்தது. ரொம்ப நன்றி. நீயும்தான் அந்த பரிசினை கர்த்தர் கொடுத்திருக்கும் போது அவருடைய புகழ்பாடு அதை பயன்படுத்த வேண்டாமா? அப்படிதான் நினைக்கிறேன். தாவிது, நீ கோலியத்தை ஜெயிச்சிருவன்னு யாருமே நம்பாதப்ப நீ மட்டும் எப்படி இவ்வளவு உறுதியா இருக்க? என் மனதில் கர்த்தர் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். எனக்கு தேவைப்படும் போது அவர் எனக்கு பலம் தருவார். இதுவும் இசையை போன்றதுதான். அவர் தந்த பரிசை நீ பயன்படுத்தும் போது வாசிப்பதற்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ கடவுள் உனக்கு அந்த திறனை கொடுக்கும் போது அந்த ராட்சசனோட அளவோ அத பாக்குறவங்களோட எண்ணிக்கையோ ஒரு பிரச்சனையே இல்லன்றியா? சரியாக புரிந்து கொண்டாய். இது எனக்கு எந்த பலனும் தராது. என்னால் கவசத்தை அணிய முடியாது. சரி, என்னுடைய கேடகத்தையாவது எடுத்துச் செல். கர்த்தரே என் கேடயமாய் இருப்பார். தனியா நின்னுட்டு இருக்கான். இல்ல, அவன் தனியா இல்ல. என்று கோலியாத்துடன் சண்டையிட யாராவது தயாராக இருக்கிறீர்களா? நான் வேண்டுமானால் எண்ணி பார்க்கிறேன். நான் சண்டையிடுகிறேன். மன்னிக்க வேண்டும், நீ மிகவும் சிறுவனாக இருக்கிறாயே. என்ன இது இஸ்ரவேலர்களே, சண்டையிட ஒரு வீரனை அனுப்ப சொன்னால் சிறுவனை அல்லவா அனுப்பியிருக்கிறீர்கள்? இஸ்ரவேலர்களின் சிறுவனை கண்டு பயப்படுகிறீர்களா? உன் விருப்பம் அதுவென்றால் சரி. கோலியாத், உன் உணவு தயாராக இருக்கிறது. என் சகோதரன் இறந்து விட போகிறான். நான் இப்பொழுதே சென்று அவனை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன். அதற்கு முன்பு நான் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பேன். உன்னுடைய எலும்புகள் அனைத்தையும் உடைத்து தூள் தூளாக்கி விடுவேன். அசையாமல் நில், அப்போதுதான் உன்னை கொல்ல முடியும். இல்லை, இந்த யுத்தம் கர்த்தருடையது. உன்னால் என்னை இன்று தாக்க முடியாது. நீ அழியத்தான் போகிறாய். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். உன்னுடைய கடவுள் பலவீனமானவர். என் கர்த்தர் பலவீனமானவர் கிடையாது. அனைவரும் பார்த்தீர்களா?
கோலியாத்தை கொன்றது எனது சகோதரன் தாவீத் எனக்கு பெருமையாக உள்ளது. எல்லாரும் நல்ல முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா கர்த்தரோட உதவியால அவன் ஜெயிச்சிட்டான். அது நடக்குது, நாம திரும்ப போக போறோம். ஓ, இதுதான் எனக்கு பிடிக்கிறதே இல்ல. நான் நினைக்கிற இடத்துல தான் நாம இருக்கோமா? ஓ, ஆடிஷன் முடிஞ்சு போச்சு. நீ யாருக்காக வாசிக்கிறாய்? நான் கடவுளுக்காக வாசிக்கிறேன். அப்போ கடவுள் உனக்கு அந்த திறனை கொடுக்கும் போது அந்த ராட்சசனோட அளவோ அந்த பாக்குறவங்களோட எண்ணிக்கையோ ஒரு பிரச்சனையே இல்லன்றியா? கிஸ்மோ, என் கிட்டார கூட போய் ஜெயிச்சிட்டு வா. கிறிஸ், நீ இப்ப இங்க எதுக்காக வந்திருக்க? அது என் கிட்டாருடைய ஸ்ட்ரிங் உடைஞ்சு போயிருந்தது. அதோட இதுக்கு முன்னாடி வாசிக்க வந்தப்போ எனக்கு பயமாவும் இருந்தது. அதனால நான் இன்னொரு தடவை ஆடிஷன்ல கலந்துக்க முயற்சி பண்றேன். அதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களா? அதெல்லாம் முடியாது. இந்த பேண்டுக்கு நான் வரவே இருக்கிறேன் கிரேஸ். அருள் செய்யுமே என் பார்வை மாற்றிக்கொள்ள.